கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி வில் ஜாக்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தரை எடுத்திருக்காங்க. ஸோ எத்தனை பேர் அதை கவனிச்சிங்க கவனிக்கல அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் அதை பத்தி சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க ஓகேவா. வில் ஜாக்ஸ் கிட்டத்தட்ட வந்து 3.2 கோடிக்கு ஆர்சிபி வந்து எடுத்தாங்க. அப்படி என்ன பிளேயர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். பேசிக்கா இவர் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயர் ஓகேவா. ஸோ இவர்னால எல்லாமே முடியும் அப்படிங்கறத எல்லா பிரான்சைஸ் மேட்சஸ்லயும் போய் காட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது 25 பால்ல என்னால செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர் ஓகேவா. சோ அவர் வந்து கிரவுண்ட்ல இறங்கிட்டாரு அப்படின்னா எல்லா பக்கமும் அடிக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு விலைக்கு போவார்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த டீம் பிக் பண்ண போறாங்க அப்படிங்கறதுல தான் நான் ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஏன்னா நான் ரொம்ப நாளை முன்னாடி இவரை பத்தி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், இது மாதிரி கண்டிப்பா ஐபிஎல் ஆக்ஷன்ல ஒரு பெரிய வாட்ச் அவுட் பிளேயரா இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கண்டிப்பா ஆர்சிபி போவாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா நான் டாம் பேன்தனை தான் ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஏன்னா அவர் ஒரு விக்கெட் கீப்பர் வேறையா, சோ ஆர்சிபிக்கு ஒரு விக்கெட் கீப்பர் மாதிரி ஒருத்தர் தேவை அப்படிங்கிறதுனால டாம் பேந்தனுக்கு தான் போவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க வில் ஜாக்ஸ குறி வச்சிருக்காங்கிறது சத்தியமா தெரியல, போய் எடுத்துட்டாங்க. பயங்கரமான ஒரு பை எனக்கு தெரிஞ்சு. நீங்க இந்த பெஸ்ட் பைஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, பென் ஸ்டோக்ஸ், சாம் கரன், கேமரூன் கிரீன் அப்படின்லாம், அதுல கண்டிப்பா இவரோட பேரை வைப்பேன் நான். ஏன்னா ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அதுல எல்லாருமே நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறதுனால இந்த பிளேயிங் லெவல்ல நிறைய பேருக்கு இடம்லாம் கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைக்காத ஒரு பிளேயர் தான் இவரும் ஓகே. ஆனா கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவார். ஏன்னா ரொம்ப சின்ன பையன், 24 வயசு தான் ஆகுது. பட் என்ன அப்படின்னா, இப்ப மேக்ஸ்வெல்லோட அவைலபிலிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஆர்சிபியில. அவர் வந்துட்டார்னா இவருக்கு எப்படி இடம் கிடைக்குங்கிறதும் எனக்கு தெரியல. எந்த இடத்துல ஃபிட் பண்ண போறாங்கிறதும் வந்து தெரியல. ஓபனிங் விளையாடுவாரு, மிடில் லைன் விளையாண்டு இருக்காரு, பினிஷரா இவரை நான் பெருசா பார்த்தது இல்லை. அண்ட் ஐ மீன் விளையாடுவாரு, பட் அந்த அளவுக்கு மேல வந்து அடிக்கிறது தான் இவரோட இது ஓகேவா. சோ எப்படி அவங்க ஃபிட் பண்ண போறாங்கிறது வந்து எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஒரு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க கண்டிப்பா இந்த பையை நினைச்சு ரொம்ப பெருமைப்படணும். அண்ட் பாப்போம் எந்த அளவுக்கு ஐபிஎல் 2023 அவருக்கு அமைய போதுன்னு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லவா, விராட் கோலியோட மிகப்பெரிய ஃபேன் அவரு. ரீசென்ட் டைம்ஸ்ல கூட சொல்லியிருந்தாரு, கிங் ஆல்வேஸ் கிங் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி கிங் இஸ் கோலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டீமுக்கு போறாரு, பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.